உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த கொண்ட செயலை முழுமையாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். இவர்கள் மகிழ்ச்சி நிறைந்தவராகவும் நற்குணமும் எதிரிகளை ஒடுக்கி வெற்றி கொள்ளும் திறனும் மிக்கவராகவும் விளங்குவார்கள். செயல் தீரம் கொண்டவர்கள். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவர்கள். பிறரிடம் நேர்மையையும் உண்மையையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இவர்கள் தாராள சிந்தையுடையவராகவும் செல்வ வளமும் அறிவாற்றலும் நிறைந்தவராகவும் இருப்பார்கள். இவர்கள் பழகுவதில் பாகுபாடு பார்க்க மாட்டார்கள். ஏழையோ பணக்காரனோ அனைவரையும் சமமாக நினைப்பார்கள். ஒரு செயலை துவங்கிவிட்டால் அதை முடிக்கும் வரை விடமாட்டார்கள். யார் மீதாவது அன்பு வைத்துவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய துணிவார்கள். இவர்கள் பொதுவாக அமைதியாக காட்சியளிக்கக்கூடியவர்கள். ஆனால் கோபம் வந்தால் முரட்டுதனம் இவர்களின் நடவடிக்கையில் வெளிப்படும். எளிதில் உணர்ச்சி வசப்படுவது இவர்களின் குறையாகும். இவர்களை புண்படுத்தினாலோ சிறுமைப்படுத்தினாலோ பொறுத்து கொள்ள மாட்டார்கள். சிங்கம் போல் சீர்வார்கள். பள்ளி படிப்பு குறைவாக இருந்தாலும் அனுபவ படிப்பு அதிகம். கற்றவர்களை கவரும் விதத்தில் இவர்கள் செய்கை இருக்கும். இவர்கள் வாழ்க்கை திருப்பமே திருமணத்திற்கு பிறகுதான் வருகிறது. இவர்களின் பேச்சில் அனல் தெரிக்கும். எப்பொழுதும் உண்மையே பேச வேண்டும் என நினைப்பவர்கள். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். கல்வி ஞானத்தில் சிறந்தவர்கள். குடும்ப தொழிலை விரும்பி செய்வார்கள். வழக்கை வாதாடுவதில் வல்லவர்கள். எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். இவர்களுக்கு நடிக்க தெரியாது. போலியான வாழ்க்கை வாழ பிடிக்காது. யாரிடமும் உதவி என்று கேட்டு கைகட்டி நிற்க மாட்டார்கள். பிடிவாத குணமும் பேச்சில் வேகமும் விவேகமும் நிறைந்தவர்கள். இவர்களுக்கு கவர்ச்சிகரமான வசீகரமான உடற்கட்டு இருக்கும். ஒரே சமயத்தில் பல விஷயங்களில் ஞானத்தையும் அறிவையும் இவர்களால் பெற முடியும். எதிலும் ஆழமாக யோசித்து செயல்படுவார்கள். எதிலும் நடுநிலைமை வகிப்பார்கள். கடின உழைப்பால் முன்னேறி உயர்வான நிலையை அடைவார்கள். சுகமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள். வாக்கு கொடுத்தால் அதை எப்படியாவது முடித்து காட்டுவார்கள். புறம் பேசும் குணம் கொண்டவர்கள். பிறருக்கு உதவக்கூடியவர்கள். கலைகளில் விருப்பம் கொண்டவர்கள். பயணங்களில் விருப்பம் உடையவர்கள். வாய் சொல்லில் வீரம் இல்லாமல் செயலில் நீதி நேர்மைக்கு அஞ்சி வாழ்வார்கள். அதிகமான உறவினர்களை உடையவர்கள். நேர்மையால் மிகுந்த செல்வாக்கு உடையவர்கள். இவர்கள் களங்கமில்லாத மனம், பிறருக்கு துன்பத்தை தராத குணம் உள்ளவர்கள்.